Hi guys, welcome to Phoenix Coaching Center. In this session, we will talk about unit 9. That is the Karunanidhi contribution last class. That is the continuity. We will talk about the contribution of the Karunanidhi contribution. That is the class. Okay, so, first thing, we will talk about the contribution of கர்ணாநிதி அவர்கள் சில விஷயம் பண்ணிருக்கார். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம். சோ இந்தியால ஃபர்ஸ்ட் விவசாயிகளுக்கு ஃப்ரீயா கரண்ட் ப்ரொவைட் பண்ண ஒரே சிஎம் இவர்தான். 1989ல இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கார். ஓகேவா? இவரோட டைம் பீரியட்ல இந்து சொத்துரிமை சட்டம் இருக்கு இல்லீங்களா? அதுல திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுது. என்ன பண்றாங்க? திருத்தங்கள் மேற்கொள்றாங்க 1989ல. இந்துக்கள் சொத்துரிமை சட்டத்துல என்ன பண்றாங்க? திருத்தங்கள் மேற்கொள்றாங்க. அதன்படி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்து சம உரிமை கிடைக்குது. சோ பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை இருக்குன்றது கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துலதான் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்ததா அரசு அலுவலகங்கள் ஆகட்டும், பொதுத்துறைகள் மற்றும் உள்ளாட்சி இது போன்ற இடத்துல பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடுன்ற ரிசர்வேஷன் கான்செப்டை கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வராரு. ஓகேவா? சோ வேலை வாய்ப்புலயும் 30% நமக்கு ரிசர்வேஷன் கொடுக்கிறாரு. நெக்ஸ்ட் திங் என்னன்னு கவனிச்சீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் கழகம் அமைக்கிறாரு. எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல பண்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் கழகம் அப்படின்றது ஆசியாவிலேயே பெருசு, இந்தியாவில முதல் அறிவியல் கழகம். எது ரிலவெண்ட் ஆனது? கால்நடை மற்றும் விலங்குகள் சார்ந்த முதல் அறிவியல் கழகம் அப்படின்றது இதுதான். இவரோட பீரியட்ல தான் கொண்டு வரப்படுது 1989. இது ரொம்ப முக்கியம். சோ நெக்ஸ்ட் திங் அம்பாசங்கர் குழு. இந்த அம்பாசங்கர் குழு அப்படின்னு எடுத்தீங்கன்னா 50% மொத்த இடஒதுக்கீட்டுல 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுக்கணும் சொல்லி சொல்றாங்க, பரிந்துரைகளை தெரிவிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அம்பாசங்கர் குழு 50% இடஒதுக்கீட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க. அதன்படி அந்த பரிந்துரையானது நிறைவேற்றப்படுது இந்த இயர் ஆஃப் 1918ல் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துல. கிளியர்? நெக்ஸ்ட் திங் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களோட பேர்ல 1990ல் ஒரு பல்கலைக்கழகமானது தொடங்கப்படுது கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துல. அண்ட் அது மட்டும் இல்லாம மெட்ராஸ் மற்றும் மெட்ராஸ் அப்படின்ற பேரு சென்னைன்னு பெயர் மாற்றப்பட்டது பாத்தீங்கன்னா 1996, அதுவும் கலைஞர் பீரியட்ல தான். மெட்ராஸ் டு சென்னை, நல்லா கவனிக்கணும், மெட்ராஸ் டு சென்னைன்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு. அடுத்ததான் கவனிச்சீங்கன்னா 1997 சமத்துவபுரங்களை உருவாக்கியிருக்காரு, அதுவும் கருணாநிதி அவர்களோட காலத்துல தான். ஓகே, இந்த சமூக நீதி மற்றும் சமத்துவபுரம் உருவாக்குறாங்க 1997. ஓகே, சமூக நீதி மற்றும் சமூக சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட வீட்டு வசதி திட்டம் தான் இது. எதுக்காக இந்த சமத்துவபுரம் சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா சமூகத்துல நீதியை நிலைநாட்ட, அதே போல சமூகத்துல சமமான வாய்ப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்தி தருவதற்காக தான் இந்த சமத்துவபுரம்ன்ற கான்செப்ட் 1997 கலைஞர் கருணாநிதி அவர்களால கொண்டு வரப்படுது. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவோட விடுதலைன்னு பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகள் பொன்விழாவின் போது தொடங்கப்பட்டது. எப்ப அப்படின்னு நல்லா கவனிங்க, 1997 சமத்துவபுரம் கொண்டு வராங்களா, அது எதுக்காக? சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காக கொண்டு வராங்க. வீட்டு வசதி திட்டம் இது, அது ரொம்ப முக்கியம். இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா விடுதலை அடைந்து 50 ஆண்டுகள் கழிச்சு 1997 August 15 அன்னைக்கு நம்ம பொன்விழா கொண்டாடுறோம். அந்த பொன்விழாவின் போதுதான் சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிமுகப்படுத்துறாரு. ஓகே, இந்த சமத்துவபுரம் பொறுத்த வரைக்கும் இன்னும் சில முக்கியமான கான்செப்ட் நல்லா கவனிங்க. எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா எல்லா மதத்தினரும், அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ மதம் சார்ந்தோ இல்ல சமயம் சார்ந்த, சமயம் மதம் ரெண்டு ஒண்ணுதாங்க, ஜாதி சார்ந்தோ எந்த ஒரு பாகுபாடும் இன்றி எல்லாருமே சமத்துவமா இருக்கணும்ன்ற ஒரே கான்செப்ட மட்டுமே மோட்டோவா வச்சு இந்த சமத்துவபுரம்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா மதுரையில எப்ப கொண்டு வராங்கன்னு கவனிங்க, August 17 1998 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, 8ஆம் ஆண்டு மதுரையில சமத்துவபுரம்ன்ற கான்செப்ட் கொண்டு வராங்க. மதுரையில எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமங்கலம் தாலுகா மேலையக்கோட்டை கிராமத்துல கொண்டு வராங்க. ஓகே, திருமங்கலம் தாலுகா மேலக்கோட்டை கிராமத்துல மதுரையில சமத்துவபுரம் அப்படின்றது கொண்டு வரப்படுது August 17, 1998. அடுத்ததாக கவனிச்சீங்கன்னா இந்த சமத்துவபுரம் அப்படின்ற கான்செப்ட் பெயர் மாற்றம் படுது
என்னவா மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் நினைவு சமத்துவபுரம் அப்படின்னு மாத்துறாங்க. என்னன்னு மாத்துறாங்க, பெரியாரின் நினைவு சமத்துவபுரம் அப்படின்னு April 8, 1999 ஓகே. சோ பயனடைபவர்கள் யாரு, இந்த சமத்துவபுரத்தால யாருக்கு பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பயன் தரும். அவங்களுக்கு தான் இந்த சமத்துவபுரத்துல மிக மிக முன்னுரிமையானது வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம வருமான அளவு தடை கிடையாது. ஓகே, வருமானம் வந்து லிமிடேஷனா அவங்க வைக்கல, ஆனா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகேவா, சோ 100 வீடுகள் இதுவுமே ரிசர்வேஷன் படி பிரிக்கிறாங்க. சமூக நீதி இல்லையா ரிசர்வேஷன் அப்படின்றது. 100 வீடுகள்ல எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 40 வீடுகள் தராங்க, பிசிக்கு 25 வீடுகள், அண்ட் எம்பிசிக்கு 25 வீடுகள், மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 10 வீடுகள் வழங்கப்படுகிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா 70% ஊனமுடையோருக்கும் 3% என்ன பண்றாங்க, இட ஒதுக்குறாங்க. அதாவது 70% ஊனமுற்றோருக்கு, இந்த சென்ஸ் இதுல என்னன்னா, அவங்களோட பிசிக்கலி டிசேபிள்ட் இருக்கு இல்லைங்களா, சோ அதுல அவங்களோட பர்சன்டேஜ் 70% இருக்கணும். ஊனமுற்றோர்களுக்கு பாயிண்ட் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, மாற்றுத்திறனாளிகள் சொல்றாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு, அந்த மாதிரி இருக்க பாயிண்ட்ல 70% பாயிண்ட் கெட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3% இடம் ஒதுக்குறாங்க, வீடுகளை ஒதுக்கீடு செய்யறாங்க. ஓகேவா, பர்சன்டேஜ் தாங்க. 100 வீடுகள் அப்படின்னு எடுத்தோம், 40 வந்து எஸ்சிக்கும், 25 பிசிக்கு, 25 எம்பிசிக்கு கொடுக்கணும், மத்தவங்களுக்கு 10, அதுலயும் பிசிக்கலி டிசேபிள்டுக்கு 3% கொடுத்தாகணும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த சென்ஸ் நம்மளோட இந்தியா லெவல்ல கூட வச்சுக்கோங்களேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் அப்படின்றது நம்மளோட கலைஞர் அவர்களோட ஆட்சியில தான் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் தான், அது கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துலதான் உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா. அடுத்ததா என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இது ரொம்ப முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவென்டாவும் வரும். ஏன்னா ரீசெண்டா இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை இன்னும் உத்வேகத்தோட செயல்படுறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் தற்போதைய முதல்வர் எடுத்து வந்துட்டு இருக்காரு. ஓகேவா, அதனால நம்ம அதை பத்தி கண்டிப்பா தெளிவா பார்த்துதான் ஆகணும். இதை எப்ப தொடங்குறாங்க, எப்போ தொடங்குறாங்க அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஃபர்ஸ்ட் எப்ப தொடங்கினாங்கன்னா 1997 தொடங்கியிருப்பாங்க, 1997 தொடங்கியிருப்பாங்கப்பா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் சரியா. எங்க தொடங்கினாங்க இது, ஆக்சுவலி 1997 June 26 தொடங்கி இருப்பாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வாலாஜாபேட்ல பொன்னைன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. பொன்னை எங்க இருக்கு, வாலாஜாபேட் அண்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சோ இந்த ஊர்ல தான் முத முத என்ன பண்றாங்க, அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை தொடங்குறாங்க. எதுக்காக தொடங்கினாங்க, நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கிராமங்களையும் நவீன வசதியோட மேம்படுத்தணும், எல்லா கிராமத்தையும் என்ன பண்ணும், மேம்படுத்தணும், அதுக்கு தேவையான எல்லா பெசிலிட்டிஸையும் கொடுத்து கிராமங்களை முன்னேற்றத்துக்கான நோக்கம் தான் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இத கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரூப் ஒன் மைன்ஸ்ல கேக்குறாங்கன்னா நீங்க அழகா எழுதணும், அதுக்காக தான் நம்ம கதையா தெளிவா சொல்றது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னா 1997 கொண்டு வந்தாங்க. எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, என்ன பண்ணிருப்பாங்க, பொன்னை கிராமத்துல, வாலாஜாபேட்ல இருக்கு பொன்னை கிராமம், வால்ஜாபேட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேலூர் மாவட்டத்துல இருக்கு. நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கிராமங்களுக்கும் நவீன வசதியோட ஒரு மேம்பாட்டை கொடுக்கணும், வசதியுடன் கூடிய ஒரு நல்ல மேம்பாட்டை கொடுக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். சரி, இதுல இன்னும் சில விஷயங்கள் கவனிங்க. நமக்கு நாமே திட்டம்னு ஒரு கான்செப்ட் வருது, இதுவும் அதே ஆண்டுதான் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு அப்புறமா வரக்கூடியது. சோ வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விண்ணாமங்கலம் கிராமத்துல 26 June, இதுவும் 26 June தாங்க கவனிங்க, ஃபர்ஸ்ட் வந்ததும் 26 June 1997 தான், இதுவும் 26 June 1997 தான். சோ வேலூர் மாவட்டம் விண்ணாமங்கலம் மறக்க கூடாது. நமக்கு நாம திட்டம் எங்க தொடங்கினாங்க, வேலூர் மாவட்டம் விண்ணாமங்கலத்தில் தொடங்குறாங்க 1997. தமிழக கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தமிழக அரசோட உதவியில என்ன ஆகுது, மாவட்ட ஆட்சியர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. மோஸ்ட்லி நமக்கு நாம திட்டத்தோட மெயின் மோட்டோ பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்களே முன்னெடுப்பு முனைப்போட வந்து செயல்பட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணிப்பாங்க. சோ அதுல பாதி பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், பாதி வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும்.
அதுதான் நமக்கு நாமே திட்டம். இதுவும் கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துல 26 June 1997 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. கிளியர். சோ இந்த இயர் ஈவென்ட் ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்றது கவனமா பாருங்க. ஏன்னா கான்செப்ட் வைஸ் கேட்கும் போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள் பத்தி பார்க்கும்போது எல்லாமே வந்து சமூக நலனுக்காக தான் இருக்கும். அதுல நம்ம தெளிவா இருந்தா மட்டும் தான் நீங்க கரெக்டா இந்த ஸ்கீம் இதுக்கு தான் உங்களால கெஸ் பண்ண முடியும். சரியா? அடுத்ததா கவனிங்க, 1999 உழவர் சந்தை. இது இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம்னு சொல்லலாம். உழவர் சந்தை 1999 கொண்டு வராங்க. ஓகே, சோ எப்ப அந்த 1999 எடுத்தீங்க, எப்ப டேட்டு மந்த்லாம் இல்லையா அப்படி கேட்கும் போது பாத்தீங்கன்னா 14th November 1999 முதல் உழவர் சந்தை எங்க கொண்டு வராங்க, மதுரை அண்ணா நகரில் கொண்டு வராங்க. சரியா? ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை எங்க கொண்டு வராங்க, மதுரை அண்ணா நகர், 14 November 1999 மறக்க கூடாது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறிகளை சந்தைகள்ல இடைத்தரகர் இல்லாம, இன்டர்மீடியேட்டர் இல்லாம, இந்த புரோக்கர் சொல்லுவோம் இல்லையா அவங்கதான் இடைத்தரகர்கள், அந்த இடையில தரகர்கள் இல்லாம ஒரு வர்த்தகம் நடக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த உழவர் சந்தை. கிளியர். சோ பியர் டு பியர், எண்ட் டு எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு வணிகம் நடக்கணும், வர்த்தகம் நடக்கணும், இடையில யாரும் இருக்க கூடாது அப்படின்ற நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதுதான் இந்த உழவர் சந்தை. ஓகேவா? சோ எப்ப கொண்டு வந்தாங்க, 14 November 1999 மறக்க கூடாது. நுகர்வோருக்கும் உழவருக்கும், கன்சியூமர் ஆகிய நமக்கும், கல்டிவேட் பண்ற விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் அப்படின்றத இந்த உழவர் சந்தை ரெக்டிஃபை பண்ணும், ரெண்டு பேத்துக்குமான ஒரு நல்ல இணைப்பை ஏற்படுத்தும். இது எல்லாமே இந்த உழவர் சந்தைன்ற கான்செப்ட் மூலமா நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் ரொம்ப குறைவான விலையில நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே இந்த உழவர் சந்தையோட பெனிஃபிட்ஸ் தாங்க. யார் கொண்டு வந்தா? கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வம். அடுத்தது பாருங்க, அதே ஆண்டு 1999 இன்னொரு ஈவெண்ட் நடக்குது. June 6, 1999 எடுத்தீங்கன்னா ஆசியாலேயே ரொம்ப பெரிய பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமைக்குரியது கோயம்பேடு பேருந்து நிலையம். ஓகேவா? June 6, 1999 என்ன பண்றாங்க, 1999 கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படின்றது கட்டப்படுது, தொடங்கப்படுது. சோ அப்படி தொடங்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் தான் ஆசியாவிலேயே ரொம்ப பெருசு அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. அடுத்ததா பாருங்க, வாழ்வழி திட்டம். இதெல்லாம் இப்பயும் வந்து எடுத்து பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த நமக்கு நாமே திட்டம், வாழ்வழி திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். சோ வாழ்வழி திட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வியாழக்கிழமை பள்ளி சுகாதார திட்டம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில 1999 கிளியர். சோ வியாழக்கிழமை பள்ளி சுகாதார திட்டம் திட்டத்தின் பேரு. அடுத்ததா 2000 என்ன கொண்டு வராங்க, இயர் 2000 திருவள்ளுவரோட சிலை பொதுமக்களுக்காக, அந்த நம்மளோட அடிக்கணக்குகள் இருக்கு இல்லைங்களா, 133 அதிகாரங்களை கொண்ட திருக்குறள். சோ அதனால 133 அடி இருக்கக்கூடிய திருவள்ளுவரோட சிலையை கன்னியாகுமரியில திறந்து வைக்கிறாருங்க. எப்ப அப்படின்னா 2000 இந்த இயர் ஆஃப் 2000 என்ன பண்றாரு, இவரு திருவள்ளுவரோட சிலையை கன்னியாகுமரியில திறந்து வைக்கிறாரு. கிளியர். இப்ப நாம பார்த்த வரைக்கும் இல்லாம இன்னும் சில நலத்திட்டங்களை மக்களுக்காக செஞ்சிருக்காரு. நல்லா கவனிங்க. இயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2006 ஏழை தொழிலாளர்களுக்கு இலவசமாக நிலம் வழங்கக்கூடிய திட்டத்தை கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏழை தொழிலாளர்களுக்கு இலவசமா நிலம் கொடுக்கணும்ன்ற கான்செப்ட் கொண்டு வராரு. ஏழை விவசாய குடும்பங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 acre தரிசு நிலத்தை கொடுத்திருக்காரு. ஏழை விவசாய குடும்பம்னா 2 acre தரிசு நிலம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 acre தரிசு நிலத்தை கொடுத்திருக்காரு. ஓகே, ஆஃப்டர் தட் நிலம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்படுத்தப்படுது, அக்ரிகல்ச்சருக்கு ஏத்த போல மாத்துறாங்க. ஓகேவா? 2 acre என்ன பண்ணிருக்காங்க, தரிசு நிலங்களை விவசாயிகளுக்கு, ஏழை விவசாயிக்கு இலவசமா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கவனிங்க, காமராஜரோட பர்த்டே அன்னைக்கு என்ன பண்றாங்க, காமராஜரின் பிறந்தநாள் அன்று July 15 அத என்ன சொல்றாங்க, கல்வி வளர்ச்சி நாளா எல்லா பள்ளிகள்லயும் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னதும் நம்மளோட கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இவரோட ஆட்சி காலத்துலதான் காமராஜரோட பர்த்டே July 15 கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இலவச வண்ண தொலைக்காட்சி தமிழ்நாடு முழுசு என்ன பண்ணிருக்காரு, இலவசமா டிவி கொடுத்திருக்காரு. சரிங்களா? அடுத்து கவனிங்க, எல்லா பள்ளிகள்லயும் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய
மாணவர்களுக்கு தமிழ வந்து கட்டாய பாடமா மாத்திருக்காரு. 10ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பா தமிழ் ஒரு பாடம் படிச்சுதான் ஆகணும் அப்படின்றத ஒரு கட்டாயப்படுத்திருக்காரு. இதுவும் கருணாநிதி அவர்களோட பீரியட்ல இருந்து இது மொழிக்காக இவர் பண்ணிருக்காரு, சரிங்களா. வருமுன் காப்போம் முகாம் எப்ப கொண்டு வராங்க? இப்ப இதெல்லாம் வந்து இப்ப ரீமேக் பண்ணி நம்ம ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது புதிய கான்செப்ட் கிடையாது, பழசுதான். கருணாநிதி அவர்கள் 2006 பண்ண விஷயத்தெல்லாம் ரீமேக் பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்சம் உத்தியோகத்தோடு செயல்படுத்தணுன்றதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வருமுன் காப்போம்ன்ற திட்டம் டிசம்பர் 2006 கொண்டு வந்திருக்காரு. எதுக்காக இந்த வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் உருவாகிறதுக்கு முன்னாடியே நோயை கண்டறிஞ்சு என்ன பண்ணோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த 2006 வந்த வருமுன் காப்போம் திட்டம். கிளியர். சோ அடுத்ததான் நம்ம கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா, 2007 இன்னும் சில விஷயங்கள் நடக்குது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடுகள், 30% இடஒதுக்கீட்டுல முஸ்லிம்க்கு என்ன பண்றாங்க, 3.5% இடஒதுக்கீடு செய்யறாங்க. ஓகே, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 30% கொடுத்தாச்சு. அந்த 30ல முஸ்லிம்களுக்குன்னு பாத்தீங்கன்னா 3.5% ஒதுக்குறாங்க, சரியா. இது எப்ப நடக்குது, 2007 நடக்குது. யாருடைய பீரியட்ல, கருணாநிதி அவர்களோட பீரியட்ல. அண்ட் நெக்ஸ்ட் திங், 2008 பொறுத்த வரைக்கும் பொது விநியோக முறை, பொது விநியோக முறையின் கீழே 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, ஓகேவா, அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தது இவர் தான், கருணாநிதி அவர்கள் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் படியரிசி கான்செப்ட் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்த வரக்கூடிய இந்த பொது விநியோக முறையில 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசின்ற கான்செப்டை கொண்டு வந்தது கருணாநிதி அவர்கள் தான். இலவச ஆம்புலன்ஸ் சேவை, அவசரத்துக்கு 108 திட்டத்தை கொண்டு வந்ததும் கருணாநிதி அவர்கள் தான் இந்த இயர் ஆஃப் 2008. ஓகே, 2009 அப்படி நம்மளோட புக்கை பொறுத்த வரைக்கும் அழகா பாருங்க, செக்ரிகேட் பண்ணி இயர்ஸ் கொடுத்துருக்கோம், சரியா. இயர்ஸ் செக்ரிகேட் பண்ணிருக்கோம், அதே போல ஈவெண்ட்டை செக்ரிகேட் பண்ணிருக்கோம். ஓகே, இயர்ஸையும் பண்ணியாச்சு, ஈவெண்ட்டையும் செக்ரிகேட் பண்ணியாச்சு. படிக்க வேண்டது உங்களோட கடமை, நம்ம ஆர்டரா கொடுத்துருக்கோம். முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு மாறி மாறி கொடுக்கல, அப்படி லைனா 8, 9, 10 அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம, ஓகேவா. நல்லா கவனிங்க, 2009 எடுத்தீங்கன்னா பிப்ரவரி 2 பிப்ரவரி 2 கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்ற திட்டத்தின் மூலமா ஏழைகளுக்கு விரிவான சுகாதார காப்பீடு திட்டமானது கொடுக்கப்படுது. இன்னைக்கு நம்மளோட PM கேர்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, பிரதமர் என்ன பண்றாரு, பிரதமரின் விரிவான காப்பீடு திட்டம்லாம் கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. சோ அது மாதிரிதான் கலைஞர் என்ன பண்ணிருக்காரு, கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரு. இதன் விளைவா ஏழைகளோட சுகாதாரமானது பாதுகாக்கப்படும் அப்படின்றதுதான் இதோட நோக்கம். சோ அவங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குறதுக்காக இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2010 நலமான தமிழகம் திட்டம், நலமான தமிழகம் திட்டம். ஏன்னா நலமான தமிழக திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரவலா நோய்கள் நிறைய பரவிட்டு இருந்த டைம் பீரியட்ல, சோ அதை தடுக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் தமிழ்நாடு எடுத்துட்டு இருக்கு. இந்த நலமான தமிழகம் திட்டத்தின் கீழே பல்வேறு சுகாதார தீர்வுகளானது வழங்கப்படுது, நோய்களுக்கு சிகிச்சையானது இலவசமாக வழங்கப்படுது. உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலவச மருத்துவ பரிசோதனைகள் வழங்குறாங்க. இருதய நோய், சர்க்கரை நோய் மற்றும் புற்றுநோய்களுக்கான விழிப்புணர்வையும் இந்த நலமான தமிழக திட்டமானது செயல்படுத்துகிறது. சோ நெக்ஸ்ட் திங், செப்டம்பர் 25, 2010 அப்படின்னு எடுத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவோட நினைவு நாளுங்க. சோ அந்த நினைவு நாளை முன்னிட்டு சென்னையில என்ன பண்றாரு, 2010 அண்ணா 100 நூலகம் அப்படின்ற ஒரு பெரிய நூலகத்தை இவர் உருவாக்கியிருக்காரு. இதுவுமே கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துல வந்ததுதான். அடுத்ததாக ராஜாஜியோட 1000 நினைவு விழா, 1000 நினைவா என்ன பண்றாரு, ஒற்றை நெல் பயிர் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. என்னது, ஒற்றை நெல் பயிர் திட்டம். யாரோட நினைவா கொண்டு வரப்பட்டது, ராஜாஜி அவர்களின் நினைவாக கொண்டு வரப்பட்டது பயிர் திட்டம். கிளியர். நெக்ஸ்ட் திங், June 2010 எடுத்தீங்கன்னா, அப்ப ஆரம்பிச்சு உயிர்மொழி மாநாடுகள் அப்படிங்கிறது கோவையில் நடத்தப்பட்டுச்சு. உயிர்மொழி மாநாடுகள்ன்றது கோவையில் நடத்தப்படுது. அண்ட் தமிழ்நாடு பள்ளிகள்ல இலவச சீருடை வழங்கக்கூடிய திட்டம் அப்படின்றது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ 2010 பொறுத்த வரைக்கும் உலக செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்தது இவருடைய தலைமையில தான், இவர் தான் நடத்திருக்காரு. 2010 ஜூன் கோயம்புத்தூர் உலக செம்மொழி மாநாடு. அது மட்டும் இல்லாம எல்லா பள்ளிகள்லயும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இலவசமான சீருடை கொடுக்கணும், ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ் கம்பல்சரி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான்.
சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு கருணாநிதி அவர்களோட நலத்திட்டங்கள் எல்லாமே முடியுது. அவர் மக்களுக்காக செஞ்ச எல்லா நலத்திட்டங்களும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம், எல்லா ஸ்கீம்ஸுமே கவர் ஆயிடுச்சு நமக்கு. அண்ட் இது ரிலவெண்டா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் வேணும், எனக்கு செல்ஃப் அனாலிசிஸ் தான் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்போட லிங்க் கொடுக்குறேன், அதுல டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளா இருக்கு, தேவைப்படுறவங்க அசஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.